ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரையாண்டு தேர்வுக்கான ஒரு தேர்வுக்கால அட்டவணையும் இந்த அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறைக்கான அப்டேட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை முடிந்து 1 வீக் வந்து ஸ்கூல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து 3 நாட்கள் விடுமுறையில் இருப்பீங்க, விஜயதசமி ஆயுத பூஜைக்கான விடுமுறையில் இருக்கீங்க. ஸோ தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 16 எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 23 முடிக்கிறாங்க. ஸோ தேர்வுக்கான விடுமுறை என்பது எந்த சப்ஜெக்ட்டுக்குமே கிடையாது. நீங்கள் ஃபைனலாக 23 ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு தான் வந்து சண்டே ஒரு நாள் விடுமுறை இருக்குது. ஸோ எந்த தேர்வுக்குமே விடுமுறை இல்லை. நீங்கள் மார்னிங் செஷனில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் எக்ஸாம் இருந்துச்சுன்னா மார்னிங் செஷன் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விடுமுறை இல்லாதனால முழுமையான பாடத்திட்டத்தை படிக்க போகிறீங்க. ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கும்போது நீங்கள் குறிப்பாக 10th, 11th, 12th மாணவர்கள் ஃபுல் புக்காக படிக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மட்டும்தான் அடுத்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அட்டன் நல்லா பண்ணிட்டீங்கன்னாவே பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் எடுக்கலாம். இந்த கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை வந்து மொத்தம் வந்து 9 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு டிசம்பர் 16 ஆரம்பித்து டிசம்பர் 23 முடியுது. ஸோ விடுமுறை என்பது டிசம்பர் 24 ஜனவரி அடுத்த வருஷம் 2025 ஜனவரி 1 மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. 9 நாட்கள் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2 நியூயரில் வந்து தேர்ட் டைம்கான கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து முன்கூட்டியே இந்த அரையாண்டு தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை அஃபீஷியல் ஸ்கூல் எஜுகேஷன் காலனில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் காமன் எக்ஸாம் டைன் டேபிள் தான் வரும். ஸோ நல்லா படித்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டீங்கனாவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணலான்ட்டு ஸோ நல்லா படிங்க. இதுக்கடையில் அவங்களுக்கு வந்து நவம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அக்டோபர் பாடங்கள் ஃபுல்லாக நல்லா படிக்கணும். நவம்பர் 1 வரைக்கும் நீங்கள் நல்லா பர்சன்ஸை படித்தா தான் அந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாமை நல்லபடியாக எழுத முடியும். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஷெட்யூல்டு உடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.